கொரோனா பேரிடரால் பாரம்பரிய மிக்க தைக்கால் பிரம்பு பொருட்கள் மற்றும் கோரைப்பாய் உற்பத்தி முடங்கியுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியை அடுத்த தைக்கால் கிராமத்தில் பல தலைமுறைகளாக பாரம்பரிய பிரம்பு பொருட்கள் மற்றும் கோரைப்பாய் உற்பத்தி நடைபெற்று வருகிறது. சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் சாலை இருபுறமும் 240க்கும் மேற்பட்ட உற்பத்தி கூடங்களும் விற்பனையகங்களும் என தைக்கால் கிராமம் முழுவதும் கடைகள் இயங்கி வருகிறது. இங்கு தயாரிக்கப்படும் பிரம்பு பொருட்கள் புவிசார் குறியீடு பெருமளவு பாரம்பரியமும் தரமும் வாய்ந்தது. கோரைப்பாய் உற்பத்தியை நம்பி சுற்றியுள்ள கிராமங்களில் கோரை சாகுபடியும் செய்யப்பட்டு வருகிறது. தற்போது இந்த தொழிலை மட்டுமே நம்பி வாழும் 240 உற்பத்தியாளர்களும் சுமார் 5000 தொழிலாளர்களும் வேலைவாய்ப்பை இழந்து வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளனர். கடந்த 2 ஆண்டுகளாக கொரோனா கட்டுப்பாடுகளால் பொலிவிழந்து உள்ளது தைக்கால் கிராமம். தற்போது சுற்றுலாவும் ஆன்மீக தலங்களும் திறக்கப்பட்டாலும் சுற்றுலா பயணிகள் வருகை பெருமளவு இல்லாததால் தைக்கால் கோரப்பாய் மற்றும் பெரம்பு பொருட்கள் உற்பத்தியை நம்பியுள்ளவர்களின் வாழ்க்கை கேள்விக்குறியாகியுள்ளது. எனவே தங்களின் வாழ்வாதாரம் காக்கவும் தொழிலாளர்களின் நிலையை மேம்படுத்தவும் மானியத்துடன் கூடிய கடன் அளிக்க அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். 2 வருட காலமாக எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா கொரோனா வைரஸ் இருக்குல்ல, அந்த கொரோனா வைரஸ் மூலயமா வந்து இந்த வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களும் வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகளும் அதிக அளவில் நாங்கள் பாதிக்கப்பட்டு ரொம்ப சிரமமான சூழல் இருந்துட்டு இருக்கோம். இந்த 2 வருஷம் காலம் ஆயிடுச்சு, 2 வருஷமாக இது வரையும் அரசு எங்களுக்கு எந்த ஒரு உதவியும் செய்யலை. உதவியும் செய்யாதனால இந்த சுற்றுலா தொகுதி செல்லக்கூடிய மக்களும் இப்போ தான் வந்து அரசு மூலயமா ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் கூட இது நாள் வரையும் கிடையாது. சுற்றுலா நம்பி தான் எங்களுடைய தொழிலை நம்பி நாங்கள் தொழில் செஞ்சுட்டு இருக்கோம். ஆனால் சுற்றுலா இல்லை, அதனால் எங்கள் தொழில் ரொம்ப மோசமான சூழ்நிலைக்கு நாங்கள் முடங்கி கிடக்கோம்.